ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஏதாச்சும் ஒரு பேட் ஹாபிட்னாலும் அடிக்ட் ஆகிருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ஹியூமன் அர்ஜஸ் அண்ட் ஓவர் ஈட்டிங், ஏதாச்சும் ஒரு நாள் அடிக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களும் அந்த செயினை பிரேக் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. பட் 21 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த செயின் பிரேக் ஆகிரும். 48 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள், செயின் பிரேக் ஆகிரும் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அந்த செயின் வந்து அந்த டேஸ் வந்து பாதி பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து அதில் ஃபெயில் ஆகிருவாங்க. ஸோ அதனால் வந்து அது லாங் டைமாக ஃபிக்ஸ் பண்ணாமல் ஸோ அந்த டேஸை ஷார்ட் டைமாக வந்து டிவைட் பண்ணுங்கள். 21 டேஸ் இருக்கா, ஃபஸ்ட்டு 10 டேஸாக வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த 10 டேஸ்க்கு நம்ம ஒரு புது ஹேபிட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிள் பேட் ஹேபிட்லாம் இருக்குது, ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், ஸ்மோக்கிங் பண்ணால் டெம்பரரியாக நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது. இப்போ ட்ரிங்கிங்காக இருக்கட்டும், டெம்பரரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது. ஓகேங்களா, அந்தனால டெம்பரரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆர் ரிவார்டு கொடுக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட் அண்ட் ரிவார்டு கட் பண்ணும். இப்போ ஓவர் ஈட்டிங் பண்ணால் அந்த டேஸ்ட் நம்ம அடிக்ட் ஆகிருப்போம். அதே மாதிரி ஹியூமன் அட்ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் அடல்ட்டுக்குலாம் வர அட்ஜஸ்ட். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டோப்மைன் ரிலீஸ் ஆகுது, நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் அது டெம்பரரி கிடைக்குது, அது நம்ம அடிக்ட் ஆகிருப்போம். ஸோ அந்த சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம பிரெயினில் ஒரு பெரிய செயினாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த செயினை வந்து பிரேக் பண்ணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் பண்ணால் தான் நம்ம ஒரு நியூ ஹேபிட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஓகேங்களா, அண்ட் நியூ ஹேபிட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நியூ ஹேபிட் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஒரே சின்ன ஒரு விஷயம்தான். ஓகேங்களா, அதுக்கு ஸ்ட்ரென்தனிங் இல்லை. ஸோ அதை ஸ்ட்ரென்தனிங் பண்ணணுன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வில் பவர் இருக்கணும், ஸ்ட்ராங்கான கமிட்மெண்ட் இருக்கணும். பிகாஸ் நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸான பேட் ஹேபிட்டோட செயின் ரொம்ப ஸ்ட்ரென்தனிங்காக இருக்குது. ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீக்கனிங் பண்ணும், நம்ம நியூ ஹேபிட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஒரு 10 டேஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஸ்டெப் பை ஸ்டெப் 10 டேஸ்க்கு வந்து ஃபுல்லாக பிளான் பண்ணி, இன்றைக்கே நைட் பிளான் பண்ணி, அண்ட் 10 டேஸை வந்து நான் இப்படி தான் வந்து ரொட்டீனாக பண்ணணும். உங்கள் பிடிச்ச விஷயத்து பண்ணும்போது அந்த பிடிச்ச விஷயத்துக்கப்புறம் மற்ற விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம ஏதாச்சும் ஒன்று நம்ம லைஃப்பில் நியூவாக வந்து ஏதாச்சும் ஒன்று சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லை நார்மல் லைஃபே லீட் பண்ணிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். ஸோ நம்ம நிறைய மோட்டிவேஷன் பார்ப்போம், நிறையா வந்து நிறைய ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. பட் இருந்தாலும் அதை நம்ம லைஃப்பில் ஆக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண வரைக்கும் எந்த ஆக்ஷனும் நடக்கவே நடக்காது. ஓகேங்களா, ஸோ ஷார்ட் டைமாக அவங்க கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஷார்ட் டைம் கோலை நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கப்புறம் ஒரு சின்ன ரிவார்டு தந்துக்கோங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா வந்து நீங்கள் எப்பப்போ பேட் ஹேபிட்டில் அடிக்ஷனை செயினை வந்து பிரேக் பண்ண நினைக்கிறீங்களோ, இப்போ நியூ ஹேபிட் கொண்டு வரீங்க, ஒரு 10 டேஸில் 7 டேஸ் போயிட்டு சில முடியலப்பா வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அந்த பேட் ஹேபிட் அடிக்ஷன் இருக்குல்ல அண்ட் செயின் இருக்குல்ல இன்னும் ஸ்ட்ரென்தனிங் ஆகும். நீங்கள் எப்பப்போ வந்து வித்ட்ரா பண்ணிகிட்டே இருக்கீங்களோ, ஒரு புதுசாக ஹேபிட் எடுத்து ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஃபார்ம் பண்ண மூலம் ஏதாச்சும் ஒரு இஷ்யூனால் நீங்கள் அதை வித்ட்ரா பண்ணுவீங்க. நீங்கள் எப்பப்போ வித்ட்ரா பண்ணுறீங்களோ அப்பப்போலாம் அந்த பேட் ஹேபிட்டோட செயின் இன்னும் ஸ்ட்ரென்தனிங் ஆகிட்டே இருக்கும். அது நம்மளை இன்னும் அடிக்ஷன் லெவலில் ரொம்ப வந்து டீப்பாக வந்து கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, பேட் ஹேபிட் செயின் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தனிங்காக இருக்குது. ஸோ அந்த செயினை டிக்ரீஸ் அதுமாரி செயினை வந்து வீக்கனிங் ஆகணும்னா ஒரு புது ஹேபிட்டை கொண்டு வரணும். ஸோ அதை நம்மளை வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து வித்ட்ரா பண்ண தான் வைக்கும் நம்மளோட பாடியும் மைண்டும். ஏன்னா வந்து இத்தனை வருஷமாக வந்து அந்த செயின் தான் வந்து ரொட்டீனாக நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம மனசில் வச்சுக்கணுன்னா மெயினாக வச்சுக்கணுன்னா, ஸோ நம்ம புதுசாக ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்கோசரம் நம்மளோட பாடி மைண்டே நம்மளை வித்ட்ரா பண்ண வைக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஸ்ட்ராங்கான மைண்டோட ஸ்ட்ராங்கான வில் பவராக இருந்தீங்கன்னா ஸோ ஈஸியாக பிரேக்டன் பண்ணிடலாம், ஒரு நியூ ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா, 21 டேஸ் ரெண்டாக போச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு 10 டேஸ் அந்த நெக்ஸ்ட் 11 டேஸ் ஒரு ரிவார்டு, சின்ன ரிவார்டு தந்துக்கோங்க அப்பப்போலாம். ஓகேங்களா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அந்த செயின் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிரும். நம்ம ஸ்ட்ராங்காக விடவே கூடாது, பேட் ஹேபிட் செயின் ஸ்ட்ராங்காக விடக்கூடாது, நம்ம நியூ ஹேபிட்டை தான் ஸ்ட்ராங் ஆக்கணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ சின்ன டெக்னிக் தான், யூஸ் பண்ணி பாருங்கள், கன்ஃபார்மாக சக்ஸஸ் ஆகும். நானே நிறைய டைம் வந்து 21 டேஸ் 48 டேஸாக இருந்திருக்கேன். அது அப்பப்போ பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிடுவேன், முடியாது. ஓகேங்களா, ஏன்னா நம்மளும் ட்ரை பண்ணியிருக்கோம்ல, கடைசி வித்ட்ரா பண்ணிடுவோம். ஸோ அது வந்து நான் ரெண்டாக ரிவைவ் பண்ணேன். ஸோ ரெண்டாக ரிவைட் பண்ணி சின்ன ரிப்பார்ட் தந்துட்டு மறுபடியும் அங்கே வந்து ஃபாலோ பண்ணேன். ஓகேங்களா, அப்படி வந்து கொஞ்சமாக நம்ம வந்து நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது ஒரு அது புதுசான நம்ம ஃபார்ம் பண்ண ஹேபிட்லாம் ஒரு பெரிய செயினாக ஃபார்ம் ஆகும். ஸோ ஸ்ட்ராங்காக வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம வந்து ரொட்டீன் ஹேபிட்டாக வந்து அது கன்வெர்ட் ஆகிரும். ஸோ டே டு டேக்கு வந்து நம்ம வந்து தானாக பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா, எப்படி பேட் ஹேபிட் தானாக பண்ணுறோமோ அதே வந்து நியூவாக ஃபார்ம் பண்ண ஒரு புது வகையான ஹேபிட் வந்து நம்மளை வந்து டேக் ஓவர் பண்ணிடும். ஸோ நம்ம லைஃப் டே டு லைஃப்பில் நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு மட்டும் அது ஃபார்ம் பண்ணுறக்கோசம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த 10 டேஸ் இருந்துட்டு அந்த அதுக்கப்புறம் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான வில்பரோட வந்து இறங்கி பாருங்கள். எதாக இருந்தாலும் ட்ரை பண்ணால் தான் கிடைக்கும், புது விஷயத்தான் ட்ரை பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதுக்கோசம் கொஞ்சம் டெடிக்கேட்டராக இருங்க, ஸ்ட்ராங்கான வில்பரோடு இருங்க, ஸ்ட்ராங் கான்ஸ்டன்மெண்டோடு இருங்க. ஓகேங்களா, அது தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். டேக் கேர் கைஸ்.